ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு செல்வராகவன் டைரக்ஷனில் எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பில் தேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் எல்லாரும் தேட்டரில் புக் பண்ணிடுவாங்கன்னு ஒரு அவசரத்தில் மொதல் நாள் நைட்டு 9 மணிக்கு புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுநாள் காலைல எழுந்திரிச்சு இன்றைக்கி எனக்கு லஞ்சு வேணாம் அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல, எங்கே போகிறேன்னு கேட்க, சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்ல, அதுக்கு அவன் என்னை விட்டுட்டு சினிமாவை போக முடியுமா அப்படின்னு சொல்ல, இன்னொரு நாள் தனியாக சினிமாவை கூப்பிட்டு போகிறோமா, மத்தியானம் ரிவ்யூ போட்டுமா அப்படின்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி பல விட்டுகளை போட்டு தியேட்டரில் போய் நடு சீட்டில் உக்காந்தா சுற்றி சோஷியல் டிஸ்டன்சிங்கே இல்லாமல் நிறைய பேர் உக்காந்துருக்கா, பக்குன்னு மாஸ்க் எடுத்துட்டு படத்தை ஆன் பண்ணால் அது பேய் படம். சரி, பேய் படத்தில் ஏதாவது பேய் இருக்கும், தில்லு இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும், ஒரு திகில் இருக்கும், பயம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நம்மளை அப்படியே டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி உக்காந்தா அங்கே என்ன நடந்துச்சுன்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது நெஞ்சம் மறப்பதில்லை ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு, நான் செல்வா கண்ணி கிடையாது, பட் செல்வராகவன் படங்கள் பிடிக்கும். நான் எஸ்ஜே சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன் கிடையாது, பட் எஸ்ஜே சூர்யாவோட அந்த மேனரிசமோ அந்த கேரக்டர்ஸு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நான் யுவன் சங்கர் ராஜாவோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது, பட் அவர் ஸ்டார்டிங்கில் போட்ட பல மியூசிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே திடீர்னு கலர் கலராக லைட்லாம் மாற்றி காட்டுவாங்க. எதுக்குடா இதை மாற்றி காட்டுவோன்னு கேட்டால், ஓ செல்வராகவன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டீகோட் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு நம்பி நானும் உட்காந்தேன். ஏய் சும்மாரா. படத்தோட ஓப்பனிங்லே எஸ்ஜே சூர்யா பயங்கரமான ஒரு கெட்டப்பில் காகிள்ஸ், எலக்ட்ரிக் கிட்டார்லாம் போயிட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட்டப்பை காட்டுறாங்க. அங்கே அவர் பாட்டு பாட அப்படியே கட் பண்ணால் அங்கே ஒரு 6 பேர் உட்காந்து அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஏதோ வித்தியாசமாக காட்ட போகிறாங்களே அப்படின்னு கட் பண்ணால், ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பிஸ்னஸ்மேனாக, ஒரு புது பணக்காரனா, ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக, ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு மருமகனாக நம்ம எஸ்ஜே சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராம்சே என்ற ராமசாமி அப்படின்ற ஒரு கேரக்டரில். My name is Ramsey, not Ramasamy. ஸோ அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குது, ஒரு காட்டுக்கு நடுவில். அந்த வீட்டில் இவர், அவங்க ஒய்ஃப் நந்திதா, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை ரிஷி, அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு அவரோட ஒரு சமயக்காரன், அதுக்கப்புறம் ஒரு எடுபடி, அதுக்கப்புறம் ஒரு தோட்டக்காரன், அப்புறம் ஒரு செக்யூரிட்டி, இவங்க தான் இந்த மொத்த வீட்டில் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு செட்டப்பில் இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நீடு வருது. அதுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க ரெஜினா. ரெஜினா ஒரு சர்ச்சில் வளர்ந்த ஒரு பெண், மரியம் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப ரொம்ப நல்ல பெண், ரொம்ப ரொம்ப இயல்பான, ஒரு நல்ல இலகிய மனம் கொண்ட, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெஜினா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சர்ச்சு அந்த தானாதே ஆசிரமத்துக்கு காசு தேவை இருக்கிறதுனால இவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கராக உள்ளே வராங்க. கேர்டேக்கராக உள்ளே வந்த ரெஜினாவை பார்த்த உடனே நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு கிறக்கம் வந்துடுது, ஒரு மயக்கம் வந்துடுது, எப்படியாவது ரெஜினாவை அடையணும் அப்படின்னு தோணுது. ஸோ ராம்சே எவ்வளவோ வித்தைகள் செஞ்சும் மரியம் மடிஞ்ச பாடு இல்லை. ஒரு நாள் ராம்சே தன்னோட பொண்டாட்டியான சுவேதாவை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அப்போது இந்த மரியம்மை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. அந்த பாடியை அவங்க தோட்டத்திலேயே புதைச்சி வச்சிடுறாங்க. இந்த தோட்டத்திலேயே புதைச்சி வச்ச பிறகு மரியம் பேயாக வந்து இந்த 4 பேரை என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ற ஒரு அறுதப்பழசான ஒரு டெம்ப்ளேட் பேய் கதை தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்ச மறப்பதலையோட ட்ரெய்லரையும் டீசரையும் பார்த்துட்டு சில்லறையை சதற விட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் நானும் சில்லறையை சதற விட்டுருக்கேன். சும்மா இருறா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டைலாகு வேறு லெவலில் ஃபேமஸ், வேறு லெவல் ட்ரெண்டிங்னு நானும் ஒரு ஆர்வத்தோடு போய் உட்காந்தா. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக, ஒரு பார்வையாளராக எந்த இடத்துலையுமே படத்தில் நம்மளால் நிச்சயமாக கனெக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அத்தனையுமே அவங்களோட பிஹேவியர் பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். எஸ்ஜே சூர்யா ரொம்ப இயல்பாக அவரோட வாய்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே பயங்கர ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் இந்த படத்தில் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ஸை சூப்பராகவே எப்பவும் பண்ணுவார். இதுலயும் அவர் ரொம்பவே எக்ஸென்ட்ரிக். இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈவில் கேரக்டர் தான். அந்த ஈவில் கேரக்டர் எஸ்ஜே சூர்யாவோட பாத்திர வடிவமைப்பு அப்படின்றது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. கிட்டத்தட்ட பாதி படம் நமக்கு சிவாஜி கணேசன் நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பல இடங்கள்ல, நண்பா என்னடா இது, ஏன் இப்படி, ஏ செல்லங்களா, ஏ தங்கங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், காஃபி போட்டேன் கேட்ட மூட்ன, நீ என்ன பண்ண, என் பொன்படிகளா, இப்படியே வந்து படம் ஃபுல்லாக இப்படியே அவர் பேசிக்கிட்டு இருக்கு, பாடிக்கிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சிம்பிள், அந்த படத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் வருவார், ஒரு சீனுக்கு வருவார், அந்த டாக்டர் கூட சிவாஜி கணேசன் மாதிரி திடீர்னு அப்படியே ஆர்டிஃபிஷியலாக பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பார். 108 டிகிரி, ஆமாம் 108 டிகிரி, 108 டிகிரி, சில சமயம் உள்காய்ச்சலாக கூட இருக்கும், ரொம்ப பயங்கரம், ஸோ இவர் நிச்சயமாக லீவ் போட்டே ஆகணும் அப்படின்னு எதுக்கு டாக்டர் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்றது படம் பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக புரியல. அதுக்கு பிறகு நந்திதா அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்களோட டைலாக் டெலிவரி, மாடுலேஷன், இது கூட சொல்லுவாங்க ஒரு முக்கியமான சீன் இருக்கும், டே திருட்டு நாயே பண்ணி ஆனா ஐ லவ் யூ, உன்னை அதுக்காக மன்னிக்கவே மாட்டேன்டா பரதேசி நாயே ஆனா ஐ லவ் யூ. ஸோ இந்த கேரக்டர் டெஃபினேஷன் வந்து இந்த படம் ஃபுல்லாக பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும், பயங்கரமான ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் எப்படி அதை எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு நிச்சயமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாதாரணமான ஒரு பேய் கதை, அரத பழசான ஒரு பேய் டெம்ப்ளேட் கதையை ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த வித ஒரு பிடிப்புமே இருக்காது. ஏன்னா ஒரு பேய் படம் அப்படின்னு வந்துட்டாலே பார்க்குற ஆடியன்ஸுக்கு எங்கேயாவது ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு திகில் இருக்கணும், அது நமக்கு எங்கேயுமே வராது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஹீரோ கம் வில்லனாக நடிச்சிருக்கிற எஸ்ஜே சூர்யாவே அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். ஏன்னா அவர் பயங்கரமான ஈவில், அவரே பயங்கரமான ஈவில்னால அவர் வந்து ஏய் இவ்வளோதான் உன் ட்ரிக்ஸா, இதெல்லாம் குடுகுடுப்புக்காரனே செஞ்சிருவான், வேற ஏதாவது போய் கொண்டு வா சீப்பா அப்படின்ற மாதிரி தான் அவரே பிஹேவ் பண்ணுவார். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த வித கனெக்டுமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி வரும். அந்த சண்டை காட்சி வந்து காட் வெர்சஸ் ஈவில். பேசிக்காக இதில் ஈவில் யார்னா எஸ்ஜே சூர்யா, காட் யார்னா ரெஜினா, ஏன்னா அவங்க தான் பேய், இந்த மரியம் தானே பேய். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த சண்டை வந்து இந்த க்ரௌச்சிங் டைகர், ஹிடன் டிராகன் படங்கள்லாம் வந்து மேலே பறந்து பறந்து அடிச்சுப்பாங்கள்ல அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு சண்டை 10 நிமிஷத்துக்கு போடுவாங்க. அது எதுக்காக அப்படியான ஒரு சண்டை, ஆர்டிஃபிஷியல், பயங்கர ஆர்டிஃபிஷியலான ஒரு சண்டை வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு தோசை தான், ரொம்ப சாதாரணமான ஒரு இட்லி தான். ஏய் சும்மாரா. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட செல்வராகவன் ஏதாவது இந்த படத்தில் வந்து, ஏன்னா இந்த படத்தோட இன்டர்வல் வரைக்கும் ஓகே ஒரு சில இடங்களில் ஒரு ஜாலியாக இருக்கும், எஸ்ஜே சூர்யாவோட அந்த கேரக்டரிஸ்டிக் ஆக்டிங், அங்கங்கே சிரிப்பு வந்துச்சு, சரி இன்னும் இன்டர்வலுக்கு பிறகு ஏதோ பெருசாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இன்டர்வலுக்கு பிறகும் அதே மாதிரியான விஷயங்கள் நம்மளை திருப்பி அப்படியே எடுத்துகிட்டே போகிறதுனால ஒரு பார்வையாளராக, ஒரு சராசரி ஒரு காமன் மேனாக நிச்சயமாக என்னால் ஒன்றவே முடியல அப்படின்றதான் ஒரு ஃபேக்ட்டு. ஒரு படம் அப்படின்னா வந்து ஸ்பூட் ஃபீட்லாம் யாருக்கும் பண்ண வேணாம், ஆடியன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், போகிறளவுக்கு புரிஞ்சிடணும். படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட டீகோடிங் சிம்பாலிசம்லாம் நீங்கள் பின்னாடி வச்சுட்டு படம் பார்க்குற எல்லாருக்கும் கோனார் நோட்ஸும் டிக்ஷனரியும் கொடுத்து படம் பார்க்குற அளவுக்குலாம் இன்றைக்கி எப்படி வச்சா எப்படி, நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா எப்படி, எல்லாமே சிம்பிளாக இருக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்பவும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிடக்கூடாது. ஒரு சராசரி காமன் ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒட்டாது, ஒட்டு வராது. அண்ட் மேபி செல்வராகவன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய அப்படியே 10 வருஷம் கழித்து அவங்க எல்லோரும் வந்து புகழ்வாங்க, பயங்கரம் இந்த படம் வந்து வேறு லெவல் படம் அப்படின்னு 9 வருஷம் 10 வருஷம் கழித்து நிச்சயமாக ரைட்டப்ஸ்லாம் வரைக்கும் இந்நேரமே ரைட்டப்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ட்விட்டரில் பார்க்குறேன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் வேறு லெவல் படம் அப்படின்லாம் வேறு எழுதி வச்சுக்காங்க. நான் பார்த்து தெரிஞ்சிட்டேன், நமக்கு தான் யாருமே காசு கொடுக்கலையே, காசு கொடுத்தது தான் நம்மளும் இந்த மாதிரி உட்டாலை கட்டி அதில் விட்டுருக்கலாம். சாரி ராம் சார், I didn't expect this. அடுத்து டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் கிருஷ்ணா செல்வராகவனோட ஒரு ஆஸ்தான ஒரு கேமராமேன், பெருசாக கேமராவும் அதிகபட்சமான ஒரு வீடு தான் அந்த படமே, ஒரு பெரிய பங்களா வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் முக்கால்வாசி படம். ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அழகாக எடுத்துருக்கிறாரு. அரவிந்த் கிருஷ்ணாவோட திறமைக்கு தீனி போடுற ஒரு படம்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அடுத்து யுவன் சங்கர் ராஜா, இவனோட ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல் அப்படின்னு இருக்கும். பட் யுவன் ஆல்ரெடி வேறு லெவல் அப்படின்றத வேறு சில படங்களை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓவராலாக செல்வராகவன் படம், செல்வராகவன் படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான எளிய மனிதர்கள், ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சராசரியான பக்கத்து வீட்டு ஒரு பையனோட லவ் ஸ்டோரி தான் அந்த 7G Rainbow Colony, ஒரு இன்ட்ரோவெட்டோட லவ் ஸ்டோரி தான் காதல் கொண்டேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இது ரொம்பவே எக்ஸென்ட்ரிக்கான வேறு மாதிரியான ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான கேரக்டர்ஸ் அமைஞ்ச ஒரு படம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. படம் பார்த்து இன்டர்வல் வரைக்கும் தப்பு பண்ணிட்டோமோ என்ன சொல்ல வராங்க, சரி பார்ப்போம் செல்வராகவன் இருக்கிறார்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். படம் பார்த்து முடித்த உடனே தோணுனா தான் என் டிஷர்ட்டில் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறது.